இந்த வீடியோல போட்டோஷாப்ல வரக்கூடிய ஒரு சில எரர்ஸை எப்படி பண்றது அதை பத்தி நான் சொல்ல போறேன் இப்போ நான் வந்து கணேஷ் இந்த நான் வந்து டைப் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணி காப்பி கொடுக்குறேன் பட் காப்பி பண்ண முடியல வருது இதுக்கப்புறம் எடிட் இந்த மெனுல பாட்டம்ல பிரபரன்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த மெனுவை கிளிக் பண்றேன் இதுக்கும் ஒரு எரர் வருது ஆ இப்போ இந்த எரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது ஆ உங்கள் பிசியில் ரன் இதை ஓப்பன் பண்ணுங்கள் இதில் ஆர்இஜி எடிட்டின்னு டைப் பண்ணுங்க எஸ் ஆர் கேட்கும் எஸ் கொடுத்துக்கோங்க இப்போதைக்கு ரிஜிஸ்ட்ரி எடிட்டர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஆ இதில் ரெண்டாவது மெனு வந்து ஹஜ்கி கரண்ட் யூஸ்னு கொடுத்துருப்பாங்க இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள் இதில் பாட்டமில் சாஃப்ட்வேர்னு கொடுத்துருப்பாங்க இந்த மெனுவையும் கிளிக் பண்ணுங்கள் இதில் ஃபஸ்ட் மெனு வந்து அடோப்னு கொடுத்துருப்பாங்க இந்த மெனுவை ஓப்பன் பண்ணுங்கள் அடோ இந்த மெனுவை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோஷாப்னு கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் அந்த ஃபோல்டர் நேம் வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ நான் வந்து போட்டோஷாப் சிசியை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிட்டே மாதிரினா தெரியும் போட்டோஷாப் சிசி கரெக்டாக வந்துருச்சு இப்போ இந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள் நியூ இதில் டி வேர்ட் தேர்ட்டி டூ பிட் வேல்யூன்னு கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க இதுக்கு நேமை பொறுத்த வரைக்கும் ஓவர் ரைட் ஃபிசிக்கல் மெமரி எம்பின் டைப் பண்ணுங்க ஸ்மால் வேர்ட்ஸ் வந்து எங்கேங்க இருக்கோ அந்த இடத்துல ஸ்மால் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க கேபிட்டல் வேர்டு வந்து எங்கேயும் இருக்கோ அந்த இடத்துல கேபிட்டல் வேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் திரும்பவும் ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபை இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரைட் சைடு டெசிமல்ல இருந்து டெசிமலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க வேல்யூவை பொறுத்த வரைக்கும் ஒன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ டைப் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க இப்போ நான் வந்து இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் ஃபோட்டோஷாப்பில் நேமை டைப் பண்ணுறேன் டைப் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுக்குறேன் அந்த எரர் வரல பார்த்தீங்கன்னா தெரியும் திரும்பவும் எடிட் இந்த மெனுவில் பாட்டமில் பெர்ஃபரன்ஸ் இந்த மெனுவை கிளிக் பண்ணுறேன் இப்போ நான் வந்து ஜெனரல் இந்த மெனுவை கிளிக் பண்ணியிருக்கேன் இதுக்கு கீழே பெர்ஃபார்மென்ஸ் எந்த ஒரு எரரும் இல்லை இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஷாப்பில் வரக்கூடிய ஒரு சில எரர்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்லாம் இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ